இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஈரமான ரோஜாவில் வந்துட்டு என்றைக்கும் இல்லாத அதிசயமாக வந்து நம்ம காவ்யாவுக்கு அக்கா அப்படின்ற முறையில் நம்ம பிரியா வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காவ்யாவுக்கு அபார்ஷன் ஆனதுக்கு அவள் மட்டும் காரணம் கிடையாது, பார்த்திபன் நீங்களும் தான். நீங்கள் அவளை எந்த விதத்துலேயுமே நல்லபடியாக பார்த்துக்கவே இல்லை அப்படின்றப்போ அவள் குழந்தை மட்டும் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட் வேலிட் பாயிண்ட்ஸ்லாம் நிறையவே சொன்னாங்க. இனி அதோட கண்டினியூஷனாக நாளைக்கு எபிசோட்லையுமே வந்துட்டு ஃபுல்லாகவே காவியாவை மற்றவங்கெல்லாம் வந்துட்டு மட்டம் தண்டி போய்ட்டு பேசுகிறது, பிரியா உடனே வந்துட்டு அவளை நான் தான் வளர்த்தேன், நான் வந்து இன்னொரு அம்மா அவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபுல் சப்போர்ட் ஃபுல் ஸ்விங்கில் வந்துட்டு இறங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திபனுக்கு நல்லா உரைக்கிற மாதிரி நீயும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. ஆனால் அவருக்கு எப்படியும் புரிய போகிறது கிடையாது, இது எல்லாத்துக்கும் காவியா தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவளை எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி இப்போ இன்டர்வியூக்கும் நான் தான் அனுப்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லி எக்ஸாமுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறாங்க. காவியா ஒரே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்க போகிறாங்க. நம்ம இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறது, நம்ம கலெக்டர் ஆகிட்டா என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கைக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பங்களில் நம்ம காவியா இருக்க போகிறாங்க. ஆக மொத்தம் நாளைக்கு எபிசோடில் அக்கா தங்கச்சி பாசத்தோடு சரி சேர்த்து கொஞ்சம் குளறுபடியான எபிசோடு தான் இருக்க போகுது. நீங்கள் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.